ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ ಶಂಕರಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಂ ಕೇಶವಂ ಬಾದರಾಯಣಂ ಸೂತ್ರಭಾಷ್ಯಕೃತೌ ವಂದೇ ಭಗವಂತೌ ಪುನಃ ಪುನಃ ಗುಕಾರಸ್ವಂದಕಾರೋ ವೈ ಋಕಾರಸ್ತನ್ನಿವರ್ತಕಃ ಅಂಧಕಾರ ನಿರೋಧಿತ್ವಾ ಗುರುರಿತ್ಯಭಿಧೀಯತೆ ಈಶ್ವರೋ ಗುರುರಾತ್ಮೇತಿ ಮೂರ್ತಿಭೇದ ವಿಭಾಗಿನೇ ವ್ಯೋಮವತ್ಯಾಪ್ತದೇಹಾಯ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮಃ. ಓಂ ಸಹನಾವವತು ಸಹನೌ ಭುನಕ್ತು ಸಹ ವೀರ್ಯಂ ಕರವಾವಹೈ ತೇಜಸ್ವಿನಾವಧೀತಮಸ್ತು ಮಾ ವಿದ್ವಿಷಾವಹೈ. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಹರಿಹಿ ಓಂ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿಹಿ ಓಂ. ಮಂಗಳಾಚರಣ. ಸರ್ವವೇದಾಂತ ಸಿದ್ಧಾಂತ ಗೋಚರಂ ತಮಗೋಚರಂ ಗೋವಿಂದಂ ಪರಮಾನಂದಂ ಸದ್ಗುರುಂ ಪ್ರಣತೋಸ್ಮ್ಯಹಂ. ದುರ್ಲಭಂ ತ್ರಯಮೇವೈತತ್ ದೇವಾನುಗ್ರಹಹೇತುಕಂ ಮನುಷ್ಯತ್ವಂ ಮುಮುಕ್ಷುತ್ವಂ ಮಹಾಪುರುಷ ಸಂಶಯಃ. ಶ್ಲೋಕಂ 70 ಪೇಜ್ ನಂಬರ್ 43. ತತಃಶ್ರುತಿಸ್ತನ್ಮನನ ಸತತ್ವ ಧ್ಯಾನಂ ಚಿರಂ ನಿತ್ಯ ನಿರಂತರಂ ಮುನೇಃ. ತತೋ ವಿಕಲ್ಪಂ ಪರಮೇತ್ಯ ವಿದ್ವಾನ್ ಇಹೈವ ನಿರ್ವಾಣ ಸುಖಂ ಸಮೃಚ್ಛತಿ. ತತಃಶ್ರುತಿಸ್ತನ್ಮನನ ಸತತ್ವ ಧ್ಯಾನಂ ಚಿರಂ ನಿತ್ಯ ನಿರಂತರಂ ಮುನೇಃ. ತತೋ ವಿಕಲ್ಪಂ ಪರಮೇತ್ಯ ವಿದ್ವಾನ್ ಇಹೈವ ನಿರ್ವಾಣ ಸುಖಂ ಸಮುಚ್ಛತಿ. கொஞ்சம் நீங்கள் கடைசியாக லாஸ்ட் ஒரு ஒரு இன்ச் இந்த பக்கம் வரும். ரைட். நீங்களும் கொஞ்சம் தேங்க்யூ பார்க்கறது. ரைட். அப்போ 70 மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து குருவுடைய உபதேசமானது ஸ்டார்ட் ஆக போகிறது. அதாவது டைரெக்டாக உபதேசம் ஸ்டார்ட் ஆக போகிறதுன்னா இத்தனை நாள் இத்தனை நேரம் ஸ்லோகம் சொன்னது உபதேசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏழு கேள்வி கேட்டிருக்கான் இல்லையா, அந்த ஏழு கேள்வி நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். சரி, அந்த ஏழு கேள்வியை பதில் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட விஷயத்தை அவன் கேட்டிருக்கான். சாதாரணமான ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்படியே ஏதோ ஒன்று சொல்கிறா அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ ஆழமான கேள்வி கேட்டிருக்க. இது மொத்த வேதாந்தத்துக்கே ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுற. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவானா, கேள்வி கேட்டுருவா, கேள்வி கேட்டுடு, எப்படி கேட்டேன் பார்த்தியா, சூப்பராக கேட்டேன் பார்த்தியா, ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் அவரே. சரி நன்னா கேட்டேன், என்ன பதில் சொன்ன, அதை ஏதோ சொன்னார் அவர்.
சில பேர் என்ன பண்ணா சூப்பராக கேட்டுட்டேங்கிற ஒரு மெதப்பிலேயே போயிடும். சரி கேட்டிருக்கிய பதில் சொல்கிறாங்களே அது என்ன ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சில அபாயத்துக்கு நம்ம ஆளாகுவோம். அதனால் டைரக்டாக பதிலை சொல்லாமல் கேள்வியை கேட்டதும் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருக்கான், அது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, அவனுடைய பிரச்சனைக்கு எப்படி அது தீர்வை கொடுக்கும், இது எல்லாத்தையும் விவரிக்கிற. அது மட்டும் இல்லை, நீ கேட்டுட்ட, நீ கேட்டதுனாலே நீ தகுதியானவன் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு வாட்டி தகுதியை சொல்கிற. அதுதான் 69 நம்ம பார்த்தோம், அந்த சாதன சதுஷ்டயத்தை திரும்பியும் சொல்கிற. அப்போது எப்படிப்பட்ட கிளாரிட்டி இருக்கணும், வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தெளிவு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சாஸ்திரத்தை சார்ந்து வாழற வாழ்க்கையில் ஒரு மாதிரியான கிளாரிட்டி இருக்கும், இது இல்லாமன்னா வேற வேற மாதிரி கிளாரிட்டி இருக்கும். அப்போ அந்த விவேகம் பார்த்தோம் இல்லையா, வைராக்கியம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே நமக்கு இங்க படிக்கக்கூடிய விஷயமாக அமையிறது, அதாவது தகுதி. அப்போ என்னுடைய என்டையர் ரிலீஜியஸ் லைஃப், என்னுடைய தர்மமான வாழ்க்கை, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, என்ன விதமான நான் வேலை பண்ணியிருந்தாலும் அந்தந்த ஆசிரமத்தில் அது எனக்கு கொடுக்கக்கூடிய தர்மம், அந்த தர்மத்தை நான் 100% பயன்படுத்தணும். ஒரு விஷயம் எப்போ ஆக்சுவலி யூஸ்ஃபுல் அப்படின்னா, எப்போ அந்த விஷயத்தை 100% யூஸ் பண்ணுறோமோ அது நிஜமாகவே யூஸ்ஃபுல். கரெக்ட், முழுசாக யூஸ் பண்ணால் முழுமையாக யூஸ் பண்ணதுக்கு சமம், சரியா? அப்போது என்னுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, மனுஷ ஜென்மா, அதை நான் ஒழுங்காக பயன்படுத்தணுமா கூடாதா? கரெக்ட், உங்களுக்கு ஒரு பெரிய இந்த கோவில் வச்சு நடத்தின்னு இருக்கா, அவளுக்கு இந்த கோவில் நிர்வாகம், இங்கே நடக்கக்கூடிய எல்லா சத்காரியம், எல்லா விஷயமும் அவளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்து எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அது பார்க்குறோம். அப்போ அவளுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், கரெக்ட்? ஏன்னா என்டையர் சொசைட்டி இதனால பெனிஃபிட் ஆகிறது, கரெக்டா? அதோட ஒரு பெரிய விஷயம் ஏதாவது இருக்கும்னா, உனக்கு இந்த சரீரம் மனுஷ ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போகணும், எந்த விஷயத்துக்காக அதை வாழணும், இதெல்லாம் நீ பண்ணணுமா வேண்டாமா? அப்படி நீ பண்ணுறது மூலியமா என்ன, அதனால் வேத நெறி வாழ்க்கை, தர்மத்தில் வாழ்க்கை வாழும்போது ஒரு இன்டெலிஜென்ட்டாக அதே கர்மத்தை பண்ண சொல்கிற பகவத்கீதையில் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதை ஹைலைட் பண்ணாமல் என்ன சொல்கிறார், சாதன சதுஷ்டயம்னு சொல்லிடுறார். அப்போது கீதையில் எந்த விஷயத்தை வந்து வெளிச்சம் போட்டு எக்ஸ்பேண்டடாக, உன் கர்மத்தை செய், நன்கு செய், புலம்பாதே, அழாதே, எது நடந்தாலும் நன்மைக்கு, இதெல்லாம் தனித்தனியாக கேட்டுருப்போம் நம்ம, கரெக்டா? இது எல்லாமே எங்கே வந்து முடியறதுன்னா, உன்னுடைய தர்மத்தை உற்சாகமாக பண்ணு, உன்னுடைய தர்மத்தை சந்தோஷமாக பண்ணு, உன்னுடைய தர்மத்தை உன்னுடைய புல இன்பம், என்னுடைய செல்ஃபிஷ் ரீசனுக்காக பண்ணாத, உன்னுடைய தர்மத்தை செல்ஃபிஷ் ரீசனாக பண்ணாமல் இந்த லட்சியத்துக்காக எப்போ நீ பயன்படுத்துகிறியோ அப்படிப்பட்ட சமய வாழ்க்கை உனக்கு இந்த சாதன சதுஷ்டயத்தை கொடுக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சாதன சதுஷ்டயத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்ணுறத ஒழுங்காக பண்ணணும், ஆனால் இது எனக்கு பக்குவத்தை கொடுக்கறது, லட்சியத்துக்கு எனக்கு தகுதியை கொடுக்கும், கொடுக்கணும், லட்சியத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மனோபாவத்தில் நான் பண்ணினேன்னா அதே கர்மமானது யோகமாகும். இதை பண்ணினா நல்ல ஸ்வர்கலோகம் கிடைக்கும், இதை பண்ணினா அந்த சந்தோஷம் கிடைக்கும், இப்படினா நான் பண்ணினேன்னா 4 பேர் எவ்வளோ புகழ்வா, என்ன சொசைட்டியில் எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும், அப்படி பண்ணினேன்னா அதுவும் தர்மம் தான், புண்ணியம் இருக்குது, ஆனால் மோட்சத்துக்கு டைம் ஆகும். ஆக்ஷன் அதே தான், ஆட்டிடியூடும் கோலும் டிஃப்ரெண்ட்டும், கிளியராக இருக்கு இல்லையா? அது ஆனது கர்மயோகம் ஆகிறது, அந்த கர்மயோகத்தையுடைய ரிசல்ட் தான் விவேக வைராகிய சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இதையும் மனப்பாடம் பண்ணிடணும் போல இருக்குல்ல, அடிக்கடி எல்லா கிளாஸும் அதையே சொல்கிறலே, தேஞ்சு அந்த டேப்பு நின்று போயிடும். அந்த காலத்தில் ரெக்கார்டர் டேப் இருக்குல்ல, அலை பாயுதே கண்ணா 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 கண்ணா
அண்ணா அப்படி தடுத்துட்டோம் அலை பாயும். அது மாதிரி அது நின்று போன டேப் மாதிரி சாதன சிருஷ்டியும் சாதன சிருஷ்டியும் சாதன சிருஷ்டியும் தான் அவ்வளவு முக்கியமா இருக்கு நமக்கு. ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு இன்டெலிஜென்ட்டா நம்ம ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஸ்மூத்தா இருக்கும். அதுக்காக எம்பசைஸ் பண்றது புரியுது இல்லையா? அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்மளுடைய கர்மா வந்து பஞ்சமகா யஜ்யமா பிரிக்கப்பட்டிருக்கு. கர்மா எப்படி பண்ணணும்? யஜ்யமா பண்ணணும், கிராட்டிடியூடோட பண்ணணும், கரெக்ட். அந்த பஞ்சமகா யஜ்யம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் கரெக்டா? அப்படி பண்ணறது மூலியமா எனக்கு இந்த ஞான யோகத்துக்கு இந்த ஞானத்துக்கான டைரக்ட் சாதனைக்கான தகுதி வந்து எனக்கு கர்மயோகம் கொடுக்கறது. அந்த ஞானத்தை தான் வந்து போன ஸ்லோகத்துல சாதன தத்துஷ்டை முடிச்சவனுக்கு முனேகே அல்லது டைரக்டா தகுதி அடைஞ்சு டைரக்டா ஞான யோகத்துக்கு எவன் ஒருவன் வரானோ யாருன்னு எது ஞான யோகம்? ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம். அந்த 9 சொன்னேன்ல, இந்த 3 9 + 3 = 12 சொல்லிட்டே இருப்பேன். நீங்க சொல்ல நீங்க கொஞ்சம் நிறுத்துக்கோ, நாங்க இந்த வாட்டி சொல்றோம்னு எப்ப நீங்க சொல்றீங்களோ அப்ப சேர்ந்து சொல்லுவேன், அவ்வளவுதான். சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை டைரக்டான சாதனம் வந்து அல்லது ஞானத்துக்கான பயிற்சி என்ன அப்படின்னா, குரு கிட்ட போய் இந்த சாஸ்திரத்தை திருப்பி 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 கேட்கணும். கேட்ட விஷயத்துல சந்தேகத்தை பணியோட சாஸ்திரம் சொல்றது கரெக்டு தாங்கிற சரியான பாவனையோட அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணணும். கேட்டு நிவர்த்தியான அறிவை வந்து திருப்பி 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 தியானம் பண்ணணும், திருப்பி திருப்பி கொண்டு வரணும். அப்ப என்ன ஆகும்? அகம் ஆத்மா அகம் பிரம்ம அஸ்மிங்கிற ஞானம் தெளிவா புரியும், தவிர வேற வழி கிடையாது. புரியுது இல்லையா? அதை வந்து சொல்லி என்ன பண்ணார் அப்படின்னா, நிர்வாணம் சுகம் ரிச்சதி. எப்படிப்பட்ட ஞானம் அது? ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம பரமாத்மா எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? நிர்விகல்பஸ்வரூபம். நிர்விகல்பம்னா டிவிஷன்லெஸ், டிவிஷன்லெஸ். எதை வந்து பிரிக்க முடியாதோ, எப்படி எதை வந்து சேர்த்து அசம்பிள் பண்ணுறோம்ல, அசம்பிளே சொல்கிறோம். ஒரு இந்த மைக் அப்படின்னா நிறைய விஷயம் அசம்பிள் இருக்கு. ஃபஸ்ட்டு இதை பண்ணுவா, அப்புறம் இதை பண்ணுவா, அப்புறம் இந்த பார்ட்டை பண்ணுவா, அப்புறம் இதை தனியாக பண்ணுவா, இது எல்லாம் சேர்த்து இது ஒன்று பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணுறான். அதே மாதிரி சொல்ல போகிறார், நம்ம உடம்பும் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டாலும் இட் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் சம்திங். எலிமெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நிறையா படித்து கஷ்டப்பட்டு மார்க் வாங்கியிருப்போம், கரெக்டா? இல்லை இல்லை, நீங்கள்லாம் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அது ஓகே, சரியா? ஒத்தத்துக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும், இல்லைனா ஃபிசிக்ஸில் கஷ்டப்பட்டுருப்பேன், இல்லைனா மேக்ஸ் ஏதோ ஒன்றத்தில் எங்கே ஒரு இடத்துல இல்லை எக்ஸப்ஷனாக எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தாக மார்க் வாங்கினேன். அப்படி இருந்தாலும் ஓகே. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது எப்படி இருக்குது? அது ஒரு செயற்கையாக இருக்குது, அசம்பிளியாக இருக்குது. அப்போது எது புட்டுகெதரோ அது புட்டுக்கிட்டு போயிடும். புரியுதா? சென்னை மெட்ராஸ் பாஷையில் வாட் எவர் இஸ் புட்டுகெதர் வில் புட்டுக்கிட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அநித்தியம்னு அர்த்தம், சாஸ்வதம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆத்மஸ்வரூபம் பிரம்மன் எப்படிப்பட்டது? 1, 4, 5 சேர்த்து தான் பிரம்மன், அப்படி கிடையாது. ஆகாஷவத்து, ஆகாஷத்துக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு? அடையாறில் ஒரு ஸ்பேஸ், டிநகரில் ஒரு ஸ்பேஸ், அண்ணா நகரில் ஒரு ஸ்பேஸ், அப்படி கிடையாது. சரி, ஜூபிட்டரில் ஒரு ஸ்பேஸ், மார்ஸில் ஒரு ஸ்பேஸ், மூனில் ஒரு ஸ்பேஸ், அப்படியும் கிடையாது. இருக்கிறது ஒரு ஸ்பேஸ், கரெக்ட். நீ வேற வேற ஸ்பேஸ் சொல்லலாமே தவிர, 4-bedroom அப்பார்ட்மெண்ட் வில்லா இதெல்லாம் எதற்கு பேர் தெரியுமோ? அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆக்சுவலி பேர் சொல்ற மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு பேர். 15th floor இருக்கு தெரியுமோ அபார்ட்மெண்ட்டு? அதுவும் ஆகாசம் தான். உள்ள என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்டர் ஆன கிரேப்ரஸ் பண்ணும்போது வீடு காலியா இருக்கு சொல்றோம்ல, காலின்னா எதை சொல்றோம்? ஆகாசத்தை சொல்றோம். ஆகாசத்தை இன்டிவிசிபிள், டிவிஷன்லெஸ், அப்படிப்பட்ட ஸ்வரூபம். என்ன டிவிஷன்லெஸ்னா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற டிவிஷன் கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்வரூபமானது என்னுடைய ஸ்வரூபம். எப்படி? நீ கனவுல இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கனவுல இருக்கும்போது நான் கனவுல இருக்கேன்னு சொல்லிட்டேல, திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நீ தூங்கிட்டு இருக்க, ஆனா நீ கனவுலையும் இருக்க, கரெக்ட். தூங்கிட்டு இருக்கிறவன்
மொத்த பிரபஞ்சத்தை இதே மாதிரி ரத்னகிரீஸ்வரர் கோவில் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றான். கோவில் இருக்கு, கார் இருக்கு, ரோடு இருக்கு, பஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவனும் அதை பார்க்கறான் கனவுலயே. இவ்வளோ டிவிஷன்ஸ் கனவுல இருந்தாலும் தூங்குறவன் எப்படி இருக்கான்? டிவிஷன்லெஸ். அவன் ஏகா. வேக்கர் இஸ் ஒன், ட்ரீமருக்கு அநேகமா தெரியறது. இந்த உதாரணத்தை வச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன ஆத்மான்னு நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, என்ன இருப்பது நான் மட்டுமே, என்னை தவிர வேற ஒரு விஷயம் இல்லைங்கிறது ஞானம். அதனால இருக்கிறது நான் மட்டுமே அப்படின்னா, எனக்கு செகண்ட் திங் ஒரு கிடையாது. அதனால என்னுடைய நேச்சர் நிர்விகல்பம், அவிகல்பஸ்வரூபம். இப்படி ஞானத்தை நீ அடையிறது மூலியமா நிர்வாணம் சுகம் ரிச்சதி. என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ? 70வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்துட்டோமான்னா போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அதை அப்படி சம்மரைஸ் பண்ணி அடுத்ததுக்கு போறதுக்கு, நிர்வாணம் சுகம் ரிச்சதி அப்படின்னா, நீ எந்த சுகம், எந்த நிம்மதி, எந்த சந்தோஷத்தை இவ்வளோ நாள் தேடின் இருக்கையோ, தேடுறது மட்டும் இல்லை வந்த சந்தோஷத்தை எப்போவுமே என்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கையோ, பர்மனன்ட் ஹாப்பினஸ், பர்மனன்ட் பீஸ், அது தானே தேடுறோம். அப்படி அந்த நிரந்தரமான சந்தோஷம் சுகமும் உன்னுடைய சொரூபம் உணர்வதனாலேயே உனக்கு அது கிடைக்கும். அதுக்கு பேரு ஜீவன் முக்தி அல்லது மோக்ஷ பிராப்தி. அவிகல்ப பரம் அப்படின்னு சொல்றது வந்து மோக்ஷ பிராப்தி ஜீவன் முக்த இது அர்த்தஹா அப்படின்னு ஞானத்துக்கான சாதனத்தை சொல்றார். ஞானத்துக்கான மீன்ஸ் இன்டைரக்ட் மீன்ஸ், டைரக்ட் மீன்ஸ் எது ஞானம்னு சொல்றார். ஞானத்துடைய பலனையும் சொல்லிட்டு அந்த டீச்சிங்குள்ள இப்போ போக போறார். ஸ்லோகம் நம்பர் 71, 71, பேஜ் நம்பர் 44. யத் போததவ்யம் தவேதானிம் ஆத்மானாத்ம விவேசனம் ததுச்சதே மயா சம்யக் ஸ்ருத்வாத்மன்யவதாரய. ஓகே, போதவ்யம், போதவ்யம்னா தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உணர்ந்துக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்னது நீ கேட்ட கேள்வி? என்ன 49வது ஸ்லோகம் என்ன? அட்லீஸ்ட் பார்த்தாவது சொல்லுங்கோ. கோ நாம பந்தா கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா. கோ சாவனாத்மா பரமஹ்க ஆத்மா. கடைசியில என்ன, எல்லாரும் சேர்ந்து முடிச்சிருவோம். தயோர் விவேகா கதமேத ஜுச்சதாம். புரியுதா? ஏழு கேள்வி. இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஏழு கேள்வியை நல்லா எழுதி, ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம்ல, ரெக்கார்ட் புக்லாம் அழகாக எழுதி, ப்ராக்டிக்கல் எல்லாம் மார்க்லாம் இருக்கும்ல, அது மாதிரி அழகாக எழுதி, கலர் கலராக டிசைன் போட்டு, ரெண்டு பூலாம் ஒட்டி, ஒரு அஞ்சாறு இடத்துல வீட்டில் மாட்டி, மெயினாக கிச்சனில் மாட்டி வச்சுடுங்கோ. இந்த பக்கம், இந்த பக்கம் வந்து சுவாமி ரூமில் மாட்டி வைக்கலாம், இல்லை பெட்ரூமில், ஹாலில், நாலஞ்சு இடத்துல மாற்றி வச்சேன்னா, போகும்போது ஃபஸ்ட்டு வந்து கோசாவன் ஆத்மான்னு படம், என்னடா அதை எழுதி வச்சோம் ஆத்மான. ஓ, அப்புறம் விவேகா, ஒரு ஒரு சொல்லு ஞாபகம் வர வர உனக்கு நமக்கு என்னாகும், படித்த விஷயம் ஞாபகம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்படி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த ஏழு கேள்வியில என்ன பண்றார் அப்படின்னா, நீ கேட்ட இல்லையா, தயோர் விவேகா. தயோர் விவேகனா, தயோர்னா இரண்டு, பரமக ஆத்மா கோசா கஹ சஹ அனாத்மா, அனாத்மா கஹ அப்படின்னு இருக்கு இல்லையா, அனாத்மாக்கும் ஆத்மாக்கும் விவேகம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன இவர் என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த என்டையர் டீச்சிங் எங்க இருக்கு, எது ஆத்மா எது அனாத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கு. அனாத்மானா என்ன தெரியறதில்ல, எது நான் அல்லவோ அது அனாத்மா. எது நான் அல்ல, இந்த மைக் நானா, என்னது மைக் நானா, மைக் நான் இல்ல, டெஸ்கே பூ, உடம்பு தெரியலையா, தெரியல சொன்னா ஓரளவு கரெக்டு. சரியா? இவ்வளோ கிளாஸ் கேட்ட தெரியல சொன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். நான் தான் அப்படின்னு சொன்னா ஓகே, தப்பு கிடையாது, நாட் ராங், பட் நாட் ஃபுல்லி கரெக்ட்.
ஓகே சரி. அப்போ அனாத்மா அப்படின்னு சொல்லும் போது எது அனாத்மா அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே சரியா, ஆத்மா அனாத்மா விவேச்சம் தான் அவனுக்கு சொல்ல போறேன். அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர், அதோடைய விவேகம் தான் என்டையர் ஸ்கிரிப்சுவல் ஸ்டடி. வேதாந்தத்தை படிக்கிறது எதுக்காக? ஆத்மா இது அனாத்மா இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத புரிஞ்சுட்டோன்னா இந்த ஸ்டடிஸ் முடிஞ்சது. இதான் நீங்க அப்படின்னா இந்த விவேச்சனம் பண்ணணும், விவேகம் பண்ணணும், விவேகம் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரு பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் நான் பண்ணணும், கரெக்டா? சோ விவேகம் இஸ் நத்திங் பட் த நாலேஜ் எமர்ஜிங் அவுட் ஆஃப் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் ஆத்மா, வாட் இஸ் அனாத்மா. எது ஆத்மா என்று புரிந்து கொண்டு எது அனாத்மா என்று தெரிந்து கொண்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிற புரியற அறிவு தான் விவேகம். கிளியரா? அப்போ இதா நீங்க தவ, நீ தான் அதை பண்ணணும். மயா சம்யக் உச்சதே, நான் அதை உனக்கு தெல்ல தெளிவா சொல்ல போறேன். நீ கேட்ட இல்லையா, கேட்டுட்ட இல்லையா, வந்துட்ட இல்லையாங்க, விட போறது இல்ல, சொல்லிட்டு தான் விடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். ஸ்ருத்வா ஆத்மன்ய அவதாரய, இங்க உபதேசம் பண்றக்கூடிய விஷயம் சாஸ்திரம் சொல்றது, உபனிஷத் சொல்றது, விவேக சூடாமணியில சங்கரர் சொல்றார், குரு சொல்லியிருக்கார், கிளாஸ்ல அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு இல்லாம ஆத்மானம் அவதாரய, இது சொல்லப்பட்ட விஷயம் உன் விஷயமா ஏத்துக்கொண்டு நீ புரிஞ்சுண்டு நீ அதை சொல்லணும். சொல்லணும்னா என்ன? ரியலைஸ் பண்ணணும்னு அர்த்தம், தெரியணும்னு அர்த்தம். சரியா? அப்போ நீ அசட்டன்னு சொல்லுவோம்ல, இதுதான் நீங்க சொன்னீங்க, இதுதான் எனக்கு புரிஞ்சது, இதுதான் விஷயம், கரெக்ட். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இது என்னது, இது என்ன கலர், நீங்க சொல்லிருக்கீங்க இது ஒயிட் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க, கரெக்ட். எப்படி சொல்லுவேன், யார் எங்க எப்ப கேட்டாலும் இது ஒயிட் அப்படின்னு எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்தை அப்படியே நாலேஜா ரிவீல் பண்றீங்களோ அது மாதிரி நீ இந்த உபதேசத்தை கேட்டு நீ இந்த விஷயத்தை உணர்ந்து நீ டிக்ளேர் பண்ணணும், சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஓகே, பட் எங்க எண்ட் ஆகிறது? எப்படி இது ஒயிட் அப்படின்னு நீ டிக்ளேர் பண்றியோ, அகம் ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு நீ இத புரிஞ்சுண்டு நீ இத பண்ணணும். ஸ்ருத்வா ஆத்மன்ய அவதாரய, என்ன சொல்லியிருக்க இந்த ஸ்லோகத்துல உனக்கு ஆத்மானாத்மா விவேகம்னா என்னன்னு சொல்றேன், இதை நன்னா கேட்டு நன்னா புரிஞ்சுண்டு இது உன் விஷயமா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். 72 மஜ்ஜாஸ்தி மேத பலரக்த சர்மஹ, த்வகாஹ வை தாதுர்பிரேவ பிரான்விதம், பாதோரு வக்ஷோ புஜ பிருஷ்ட மஸ்தக, அங்கைர ரூபாங் அங்கைரூபாங்குரைர் பயுக்தமேதத், மஜ்ஜாஸ்தி மேத பலரக்த சர்மஹ, த்வகாஹ வைர் தாதுர்பிரே பிரன்விதம், பாதோரு வக்ஷோ புஜ பிருஷ்ட மஸ்தக, அங்கைருபாங்கைருபயுக்தமேதத். எக்ஸலன்ட். சோ இந்த 72வது ஸ்லோகம் வண்டர்ஃபுல்லா அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த வேதாந்த டீச்சிங்குடைய ஆரம்பத்துல என்ன சொல்லப்படணுமோ அதுலேருந்து இப்ப என்னது, அவரு ரன்வேல வந்து 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 இப்ப என்னது பிளேனு அப்படி டேக் ஆஃப். ஆக்சுவலா உபதேசமானது 72 ஆரம்பிச்சு போகும்,
அப்போ என்ன கேள்வியை சூஸ் பண்ணியிருக்கார் ஆச்சாரியார், குரு என்ன சேஸ் பண்ணியிருக்கார்னா, ஏழு கேள்விகள்ல அனாத்மான்னா என்ன, கஹ அனாத்மா, ஆத்மானா ஃபர்ஸ்ட் டைரக்டா சொல்லல, ஃபர்ஸ்ட் அனாத்மான்னு என்ன சொல்லணும், எது அனாத்மா, எதெல்லாம் உனக்கு தெரியுமோ, எதெல்லாம் உனக்கு தெரிய முடியுமோ, எதெல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோ, எதெல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ, எது திருஷ்யமோ, எது ஆப்ஜெக்டோ, அது அனாத்மா. அப்போ என்ன ஆகிறது, என்டையர் பிரபஞ்சம் மேட்டர் சொல்கிறோம்ல சயின்ஸில், இது வேதாந்த மேட்டர், மேட்டர் புரியுது இல்லையா, அதில் என்னுடைய உடம்பும் மனசும் இன்க்ளூட், மைக்கு டெஸ்க்லாம் தெரியறது இல்லை, நல்லா தெரியலன்னா கண்டாக்டர்கிட்ட போகணும், இது மைக்கு தெரியணும், இப்போ தெரியணும் சரியா, ஒன்று கண்ணாடியை செக் பண்ணணும் இல்லை கொஞ்சம் கிட்டக்க வாங்க, ஆனால் மைக்கு தெரியும், மைக்கு இதெல்லாம் நான் இல்லை ஷுவர், உடம்பு தெரியறதா, தெரியறதில்ல, உடம்பு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் கால் வலிக்கிறது இல்லை, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தலைவலி வரும்ல, ஸோ உடம்புடைய சேஞ்சஸ் உடம்புடைய மாறுதல் அதோடைய பிஹேவியர் எல்லாமே உனக்கு தெரியறது, டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவார், அப்படியே அப்படியே உட்காருங்கோ, கண்ணுக்கு நேராக பாருங்கோ, அப்படியே பாருங்கோ, உங்களுக்கு இப்போ ஜுரம் இருக்கு அப்படி சொல்ல மாட்டார், அவர் என்ன பண்ணுவார், எல்லாம் செக் பண்ணி பார்ப்பார், மெதுவாக கேட்பார், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், அப்படிலாம் யாரும் கேட்கறது இல்லை, என்ன சொல்கிறார், டாக்டர் எனக்கு உடம்பு முடியல, இங்கே ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, யார் ரிப்போர்ட் பண்ணுறா, நான் தானே ரிப்போர்ட் பண்ணுறேன், இப்போ தானே நான் உடம்பு நான் சொன்னீங்க, அப்போ உடம்புடைய சேஞ்சஸ் உடம்புடைய எல்லாமே எனக்கு தெரியுது, கரெக்ட் தெரியுது இல்லையா, உடம்பு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு, இட் இஸ் அவைலபிள் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ், திருஷ்யமாக இருக்கு, ரூல் என்னன்னா எது என்னால் அனுபவிக்கிறதோ அனுபவிக்கப்படுகிறதோ அந்த ஆப்ஜெக்டு எனக்கு வேறாக இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் ஆப்ஜெக்ட் ஹாஸ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ, செப்பரேட் ஃப்ரம் மீ, கரெக்ட் ஒத்துக்கலாம்ல, அப்போ பாடின்னு எடுத்துட்டேன்னா அந்த பாடி எப்படி இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சரியில்லைன்னா வேற அர்த்தம் ஆயிடும், என்னுடைய உடம்பு முடியல, தட் மீன்ஸ் body is my object, புரியுதா, clear ஆ புரிஞ்சிருக்கும், அப்போ body also anatma, ஓ சரி, இப்ப பாடி சொல்லிட்டான், இதுவா என் வயிறு, இதை பாத்துரா பாத்துரா என் வயிறுரா, இப்படி இப்படி பண்ணுவான் பார்த்துருக்கீங்களோ சவுண்ட்ல, அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட் கிட்னி எல்லாமே தெரியறது, என்ன ஆகும், ஒரு கச்சேரி பாட்டுக்கு ஓன்னு போச்சான், அதில் வந்ததே டோட்டலாக வந்ததே 4 பேர் தான், இப்போல்லாம் கச்சேரிக்கு அப்படி ஆயிடுத்து, 4 பேர் தான் வந்தா, அதில் பாதியில் 3 பேர் எழுந்து போயிட்டான், ஒருத்தர் மட்டும் கடைசி மட்டும் உட்காந்துருந்தார், கடைசியில் கச்சேரி முடிஞ்சு தெரிஞ்சது அவருக்கு காது கேட்காதுன்னு, அவருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் கச்சேரி பண்ணுறவன், சரி அப்போ காது இருக்கு, ஆனா கேட்கிற சக்தி உன்னால பார்க்க முடியாது, கண் இருக்கும் கண் பார்க்கும் சக்தி உன்னால பார்க்க முடியாது, கரெக்ட் புரியுறது இல்லையா, உனக்கு கையெல்லாம் தோல்லாம் இருக்கும் ஆனா இந்த இடத்துல நம்னஸ் இருக்கு, தோல்லாம் இருக்கும் ஆனா சில இடத்துல வந்து உனக்கு டச்சோடைய திருஷ் இருக்காது, கரெக்ட், ஸோ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு உன்னுடைய பர்செப்ஷனுக்கு அது இல்லை, புரியுறதோ, உன்னால் அதை
ஒரு ஆப்ஜெக்டா பார்க்க முடியலையே, பட் இட் இஸ் தேர் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எது வெளித்தோற்றத்துக்கு இல்லாம ஒரு விஷயம் இருக்கோ அது சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். விச் இஸ் நாட் தேர் ஃபார் அப்பியரன்ஸ், இட் இஸ் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா? நீங்க ஆபீஸ்லாம் வந்து பேக் பெயின் லீவ் போட்டுடலாம், தெரியுமோ? எந்த டாக்டர் எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுத்துருவார், சார் பேக் பெயினா இருக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்க. எந்த ஸ்கேன்னாலையும் எவ்வளோ எம்ஆர்ஐ என்ன தான் எடுத்தாலும் என்ன டெஸ்ட் எடுத்தாலும் உனக்கு பெயின் இருக்கா இல்லையான்னு எதாலையும் சொல்ல முடியாது. புரியுறதா ட்ரிக்? புரியுறதா? இந்த மாதிரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஏன்னா சுவாமிஜி வந்து, தம்பி இப்போ 10 நாள் கேம்ப் இருக்கு அந்த ஊருக்கு போகணும் அப்படிம்பார். என்ன பண்ணணும் சார்? ரொம்ப ப்ராப்ளம் சார், ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு. ஆசிரமத்திலேயே ஒரு டாக்டர் கூட இருக்கா எம்பிபிஎஸ் அவ, யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும் மெடிக்கல் லீவுக்கு போட்டு கொடுத்துருவோம். அப்படி எல்லாரும் சுவாமிஜி போய் கிளாஸ் எடுப்பார் எங்களுக்கு, எங்கள் குருநாதர். அவரே வேற சொல்லிக் கொடுப்பார், தம்பி இந்த சாஸ்திர விஷயத்துக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் போய் சொல்லலாம், நல்லா சொல்லலாம். இதுக்கு தான் சொல்லணும், வேற எதுக்கும் சொல்லக்கூடாது. தப்பு போய் சொன்னா தப்பு, சரியா? சிவன் கண்ணை குத்திடுவேன். சரி, எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, பிசிக்கல் பாடி, அதுக்கப்புறம் சர்டல் பாடி. எனக்கு கண்ணு தோற்றுறது வெளியில் தோற்றுறதுக்கு இல்லாம, ஆனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கு? மூணாவது, பாடியை மூணா பிரிக்கிறோம். இப்போ ஏன் பிரிக்கிறோம் சொல்றேன், ஏன்னா 72 ஆரம்பிச்சு 123 மட்டும், 123 ஸ்லோகம் மட்டும் என்ன சொல்ல போறாருன்னா, அனாத்மானா என்னன்னு சொல்ல போறார். எது அனாத்மானா? எதை எடுத்துக்கிறார்? ஷரீர திரயத்தை எடுத்துக்கிறார். திரயம்னா எவ்வளோ? மூணு. கரெக்ட், திரயம்னா மூணு. கண்ணுக்கு தெரியக்கூடிய பிசிக்கல் பாடி, சட்டில் பாடி, மைண்டு, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லுவோம். அதை சொல்றேன் நான். அப்புறம் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய காரண சரீரம். காரண சரீரம் எப்படி இருக்கும்? காரண சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியாது. எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இது ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கோ அது காரண சரீரம். நாட் அவைலபிள் ஃபார் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனா காரண சரீரம் அங்கதான் நமக்கு சாஸ்திரம் வேணும். அதோடைய எக்ஸாம்பிள் தான் டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்ல உனக்கு உடம்பு இருக்கிறது தெரியறதா? தெரியல. மனசு இருக்கிறது? தெரியல. நத்திங்னஸ் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. கரெக்ட். அப்போ சரீரத்ரயம் என்னது? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். சரீரத்ரயம் அனாத்மா. ஓகே, சரீரத்ரயம் அனாத்மா. காரண சரீரத்தில் என்ன ஆகுறதுன்னா, உன்னுடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் வந்து ரிசால்வ் ஆகிறதுங்க. கிளியரா? ஸோ அதுவும் வந்து எனக்கு திருஷ்யம்தான். அப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அல்லது பிசிக்கல் சர்டல் அல்லது காசல் பாடி, கேஷுவல் பாடி இல்லை காசல் பாடி. புரியுதா? அப்போ எதுக்கு இதை எடுத்துக்கிறார் அப்படின்னா, என்னுடைய ஐடென்டிட்டி எங்க இருக்கு, நாங்கிறது எங்க வச்சிருக்கேனா? உடம்பு மனசுலேயும் தான் நான் வச்சிருக்கேன். அப்போ ஆத்மா அனாத்மா விவேகம் எங்க நடக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இந்த கல்லும் மண்ணும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் நான் இல்லை அது சொல்ல வேண்டாம் நீ. ஆப்வியஸ் அது. நான்கிற சொல்லுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் எண்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். இந்த 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 ஸ்கெட்சு போட்டேல், ஸ்கெட்சு போடுறது தெரியும்ல, ஸ்கெட்சு போடுறதுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்படி லைன் போட்டேல்னா, நான் எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது? இங்கே தான் ஆரம்பிக்கிறது, இங்கே தான் முடிகிறது. இதுக்கப்புறம் நான் கிடையாது, இங்கேருந்து நான். கரெக்ட். அதனால என்ன பண்ணுறார், உன்னோட ஐடென்டிட்டி இந்த உடம்பு மனசு மேலே ஆழமாக இருக்கிறதுனால, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு எடுத்து இது எல்லாம் பாரு, எப்படி இருக்கு பாரு அப்படின்னு 72 ஆரம்பித்து 91 மட்டும் ஸ்தூல சரீரம் மட்டுமே சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் சொல்லி அனாத்மா முடி. அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம், சரியா? அப்போ இங்க விவேகம் அப்படின்னா, ஆத்மா அனாத்மாலேருந்து வேறுபட்டது, டிஃபரெண்ட் ஃப்ரம் அனாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறார், ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு இங்க பாரு, இந்த ஸ்தூல சரீரம் நீ இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறார்.
கரெக்டா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இன்ட்ரடக்ஷன்ல பார்த்துருப்போம் எது ஆத்மான்னு பார்த்தோம். ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? எது எக்காலமும் மாறாத ஒரு விஷயம், கரெக்ட், எல்லா காலமும் இருக்கக்கூடிய விஷயம். எது இன்டிவிசிபிளோ, எது டிவிஷன்லெஸ்ஸோ, எது குணமற்றதோ. குணம்னா என்ன அர்த்தம்? ஆட்ரிபியூட்ஸ், கலர், ஷேப், ஃபார்ம், இதெல்லாமே குணத்தை குறிக்கிறது, கரெக்டா? அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது? நித்தியம், நிர்குணம், நிராகாரம், நிர்விகல்பம். அப்புறம் என்னது? ஆ, இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆத்மா வந்து, ஓ ஆத்மா என் உடம்புல இருக்கு, இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குன்னு நினைச்சுப்போம். என்கிட்ட ஒரு ஆத்மா இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஆத்மா இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஆத்மா இருக்கு. ஸோ ஃபர்தரா என்ன டீச்சிங் எப்படி பண்றதுன்னா, இந்த ஆத்ம சைத்தன்யம் ஒன்றாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லா சரீரத்திலையும் அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது, கரெக்ட். நல்ல சன்லைட்டு, என்ன அஞ்சாறு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேல வச்சுக்கோங்க, அதே சன்னு அஞ்சு பாத்திரத்தை தெரியும், கரெக்ட். எவ்வளவு சன் இருக்கு, கரெக்ட். எப்படி ஒரே சன்லைட் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ, ஒரே ஆத்ம சைத்தன்யம் எல்லா உடம்புலையும் அதே எக்ஸ்பிரஸ் ஆகிறது, புரியுது இல்லையா? அதனால அது நாட் லிமிட்டட் டு பாடி அண்ட் மைண்ட், அதனால அது என்னது? லிமிட்லெஸ், அனந்தம். ஓகே, இந்த வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நிர்குணம் ஞாபகம் வச்சுக்கணும், நிர்விகல்பம் ஞாபகம் வச்சுக்கணும், நிர்விகாரம், விகாரம்னா மாறுதலை கட்டுறது, நாட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். உடம்பு எப்படி இருக்கு? நீ பிறந்த மாதிரியே பிறக்கியா? அப்படி இல்லையே, பிறந்த மாதிரியே இருந்தா என்ன பண்ணுவா? கொஞ்ச நாள் விளையாடிட்டு அப்புறம் டாக்டரை கூட்டிட்டு போயிடுவா. குழந்தை மாறவே மாட்டேங்கிறது டாக்டர், கொஞ்சம் வளரணும், கை கால் ஏந்துக்கணும், தவழணும், தவழ்ந்த உடனே பாயசம் பண்ணி நம்ம சாப்பிடுவோம், குழந்தைக்கு கொடுக்க முடியாது, நடுவில் அப்பம் வேற பண்ணி சாப்பிடுவோம், குழந்தை சாப்பிட முடியாது. இதெல்லாம் என்ன பண்றோம்? அந்த சேஞ்சையே நம்ம செலிப்ரேட் பண்றோம், கரெக்டா? அப்போ பிசிக்கல் பாடி கண்டினியூஸ்லி சேஞ்சிங், கரெக்ட். மனசு எப்படி இருக்கு? இந்த உடம்பையாவது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்ச நாள் இப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு? அப்படி சேஞ்ச் ஆகுது, புரியுது இல்லையா? அப்போ என்னுடைய சரீரத்ரயம் மெயினா ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், ச விகாரம் கண்டினியூஸா மாறிட்டு இருக்கு, சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கு? நிர்விகாரம், சேஞ்ச்லெஸ், புரியுது இல்லையா? அப்போ இங்க என்ன பண்ண போறாருனா, டீச்சிங் எப்படி ஏற்பட போறதுன்னா, ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி, இங்க பாரு எப்படி டிவைட் ஆயிருக்கு பாரு, இந்த ஸ்தூல சரீரம் எப்படி மாறிண்டே இருக்கு பாரு, அதனால இது ஆத்மாவா இருக்க முடியாது. நீயே யோசி, இது ஆத்மாவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி ஆத்ம சைத்தன்யம் இதுதாங்கிற டெஃபினிஷன் நம்ம அப்படியே கரெக்ட் அப்படின்னு அங்க ஸ்ரத்தையோட நம்ம அதை அக்செப்ட் பண்ணி, ஆத்மா எப்படி நித்தியம் சொல்லுங்க சொல்லுங்க, உனக்கே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. ரெண்டு உதாரணம் கொடுக்குறேன். தேஹி நோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முக்கியதி. நான் அஞ்சாவது கிளாஸ் படிக்கும் போது அவனுக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்ட் இருந்தான், அந்த ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு இந்த சாக்லேட் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வாட்ச் எனக்கு கிஃப்ட் பண்ணான், அதுக்கப்புறம் நான் காலேஜில் இருக்கும்போது இவாள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நான் ஆஃபீஸில் போகும்போது இவாள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாக்கிங்கில் இவாளெல்லாம் நான் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டேன். நீ அஞ்சாவது கிளாஸ்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, வயசானதுக்கப்புறமும் சரி, ஒரே மாதிரியா இருக்க? அண்ணா என்ன சொன்ன? நான் 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 யார சொல்ற? மாறாதவன் எவன் இருக்கானோ அவனை சொல்ற. கௌமாரம் யௌவனம், குமாரஹா யௌவனானா யூத், ஜரா ஜரானா வயசானவன், நான் நான் தான் சொல்ற, புரியுது இல்லையா? முடிச்சுட்டு இருக்கேன், எப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு இருக்கேன், கரெக்ட். நேற்றுக்கு நைட்டு கனவு கண்டேலாம்,
கனவு காணலையா? எப்போ கனவு? கனவே காணலையா? அது மட்டும் கனவு காண்றோம்ல, கனவு கண்டேன். அப்துல் கலாம் வேற கனவு கண்ணணும்னு சொல்லியிருக்கார்ல, கனவு கண்டேன். சரி, நல்லா தூங்கினேன். யார சொல்றா? சப்போஸ் நீ கனவு காண்றவன் நீ இல்லைன்னா கனவு கண்டேன்னு நீ சொல்ல முடியாது. முடிச்சுட்டு இருக்கிறவன் நீ இல்லை அப்படின்னா முடிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஸோ வேக்கிங் ஸ்டேட்லேயும் ட்ரீம் ஸ்டேட்லேயும் டீப் ஸ்லீப் ஸ்டேட்லேயும் ஒத்தனே இருந்தால் தான் மூணுத்தையும் ரிப்போர்ட் பண்ண முடியும். அதனால நீ மாறாம எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயமா நீ இருக்க, அது தெரியாம இருக்கேன், அவ்வளவுதான். கிளியர்? அதனால அகம் ஆத்ம சைத்தன்யம் நிர்விகாரம், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்கு? சவிகாரம், சகுணம். புரியுதோ? அப்புறம் என்ன சொல்றாருங்க அப்படின்னா, ஃபர்தரா என்ன, ஆயுர்வேத சாஸ்திரத்துல பாடி எப்படி இருக்கான்? பாடி இஸ் அ அசம்பிளேஜ் ஆஃப் தாது. எது தாது? தாதவஹா தத்தேஹே இதி தாது. எதனால் இந்த உடம்பு இருக்கோ அது தாது. எப்படிப்பட்ட தாது? மஜ்ஜா, அஸ்தி, மேதஹா, பல, ரத்த, சர்ம, துவகு. என்ன ஸ்லோகம் 72 முதல் பார்ட்டை படிச்சிருக்கேன். மஜ்ஜகன்னு என்ன அர்த்தம்? சயின்ஸ்ல சொன்னா போன் மேரோ. அஸ்தி, அஸ்தி நன்னா தெரியும் நமக்கு, தெரியும். என்னது போன்? கரைச்சுட்டியா? கரைச்சுட்டேன். புரியுது இல்ல? சரி. மேதகா, மேதகன்னு என்ன அர்த்தம்? சயின்ஸ்ல ரிஃபைண்டா ஃபேட் அப்படிம்போம், தமிழ்ல கொழுப்பு அப்படிம்போம். சரி, பல, பலன்னா ஃப்ளஷ், மாமிசம். ரத்தஹா, ரத்தம் சொல்ல வேண்டாம். சர்ம, சர்மன்னா என்னது? வெளியில இருக்கக்கூடிய தோல், அவுட்டர் ஸ்கின். அப்புறம் துவகு, துவகுன்னா இன்னர் ஸ்கின். எப்படி இருக்கு இன்னர் ஸ்கின் அவுட்டர் ஸ்கின்? நீங்கள் இந்த ஃபயர் ட்ராமா ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி சொல்கிறல்ல. எதை சொல்கிறா? உன்னுடைய ஸ்கின் எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்குன்னு. ஏன்னா லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்குது. இங்கே வந்து ரெண்டு லேயர் எடுத்துக்கிறோம், அவுட்டர் அண்ட் இன்னர். சரியா? ஆனால் இது எல்லாமே என்னது? தாது. புரியுதோ? தாது. ஆயுர்வேதத்தில் இதெல்லாம் தாது ஆர் இன்க்ரீடியன்ஸ். கரெக்ட். இப்போ நம்ம வந்து மில்க் மேடு வாங்குவோம், ஏன் தீபாவளி வருது, பாயசம் பண்ணுவோம். பின்னாடி திருப்பி பார்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் படிப்போம், அது இருக்குது, சுகர் இருக்குது, வீட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, மில்க் இருக்குது. கரெக்ட். அது மாதிரி பாடி அப்படியே எடுத்துட்டேன்னா உன் பாடியில் பின்னாடி ஸ்டிக்கர் என்ன ஒட்டணும்? மஜ்ஜை, அஸ்தி எல்லாம் ஒட்டி பார்க்கணும். ஓகே. சரி, இது வந்து ஆயுர்வேதிகமா, அதாவது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்கிறது. சாதாரண இந்த சயின்ஸே எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா சாதாரண இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, பாதா, பாதான என்ன உனக்கு தெரியும்? ஊரு, ஊரு அப்படின்னா ஊரு, ததப்யத் வைஷ்யா, தை தொடைய சொல்றது, காலு தொட. வக்ஷஹ, வக்ஷஸ்தல நிவாசின்யை, யாரு? மகாலட்சுமி. பக்ஷான என்ன? செஸ்ட், தோல் கூட இல்ல, செஸ்ட். புஜஹா அப்படின்னா தோள்பட்ட. ஓகே. அப்புறம் புஷ்டம், பிருஷ்டம்னா பேக், என்டயர் பேக். மஸ்தகம், மஸ்தகம்னா தலை. அங்கைஹி, உன்னுடைய உடம்புல இது எல்லாம் அங்கம் இருக்கிறது. அங்கம் மட்டும் இல்லை, உப அங்கைஹி. நம்மளுடைய உடம்பை டிஸ்கிரைப் பண்றது இப்போ, இதெல்லாம் அங்கமா இருக்கு. அங்கம் மட்டும் இல்லை, உப அங்கம் இருக்கு. ஏன் மஸ்தகா எடுத்து தலை எடுத்துட்டோம்னா, தலையில என்ன இருக்கு? மூக்கு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு. கரெக்ட் சொல்லலாம் இல்லையா? இது எல்லாம் உப அங்கைஹி. அந்த உப அங்கைக்கு ஒண்ணும் போனேன்னா, மூக்குன்னு போனேன்னா அதை கொஞ்சம் பண்ணிட்டே போலாம். அதனால என்ன பண்ணிட்டானா டாக்டர் எல்லாம் பண்றவா, ஏதாவது டாக்டர் இருந்தா மன்னிச்சுடுவோ, வேடிக்கைக்கு தான் சொல்றேன். இந்த பக்கம் மூக்குக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் டாக்டர், இந்த பக்கம் மூக்குக்கு ஒன்று ஸ்பெஷல். மூக்குக்குன்னு ஒரு டாக்டர் பண்ண, சாரி நீங்க லெப்ட்டுக்கு வந்திருக்கேன், நான் ரைட் தான் படிச்சிருக்கேன், நீங்க லெப்ட்டுக்கு போங்க. புரியுது இல்லையா? சரி. அயுக்தம் ஏத்தது, நம்மளுடைய உடம்பு இவ்வளோ உறுப்புகள் உள்ளது. சரியா?
எதுக்கு இதை சொல்லணும்? எனக்கே தெரியுமே பாவம் சங்கரரே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு சொல்றேலா. நோ, சீக்ரெட் அங்க இல்லை. உன்னோட பாடி பாரு, இவ்வளோ உறுப்புகளோட இதெல்லாம் புட்டுக்க தர். தட் மீன்ஸ் இது எல்லாமே ச விகல்பம். எப்படி என்னால் டிவைடு பண்ண முடியும் உன்னோட பாடியை? மூக்குக்குள்ள 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 தலைக்குள்ள தலைக்குள்ள போனேன்னா கடைசியாக என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். கடைசியில் அது ஆட்டமுக்கு போயிடும். ஆட்டம் அப்புறம் எலக்ட்ரான், நியூட்டான், போசான், கடைசியில் காட் பார்ட்டிக்கல்னு சொல்லிட்டான். புரியுது இல்லையா? இது எல்லாமே மேட்டருடைய விஷயம், இது எல்லாமே காம்போசிஷன், இது எல்லாமே அனாத்மா விஷயம்னு ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன ஆகிறது? இது எல்லாமே சவிகல்பம். எப்படி வேணால் பிரிக்கலாம் அதை, கரெக்ட்? பிரிக்கும், பிரித்து தானே காட்டுறாரு நமக்கு. அதனால நீ இது எப்படிப்பா ஆத்மாவா இருக்க முடியும்? ஆத்ம சைத்தன்யம் நிர்விகல்பம், அவிகல்பம். புரியுது இல்லையா? அப்படி சொல்றாருங்க. என்ன சவிகல்பக சரீரம் நிர்விகல்பக சைத்தன்யம் ந பவதி, இந்த உடம்பு ஆத்மாவா இருக்க முடியாது. புரியுதோ? அடுத்தது என்ன சொல்றார்? 73, அஹம் மமேதி பிரதிதம் ஷரீரம் மோஹாஸ்பதே ஸ்தூலமிதீர்யதே புதைஹி நபோ நபஸ்வத்தஹனாம் புபூமயஹ சூக்ஷ்மானி பூதானி பவந்தி தானி. வெரி குட், சூப்பர். இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். என்ன சொல்றதுங்க அப்படின்னா, இங்க என்ன இருக்கு? கை இருக்கு. இப்ப என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஸ்பேஸ் சொல்லலாம், இந்த கான்டெக்ஸ்ட் சொல்லலாம். இங்க கை இருந்தது, இப்போ கை இல்லை, கரெக்ட்? ஓகே, தப்புன்னு சொல்றேன் நான். Wrong. Your answer is wrong. என்னது இங்க என்ன இருக்கு? கை இருக்கு. கையை தெரியறதுக்கான லைட் இருக்கு, ஸ்பேஸ். ஓகே, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இந்த இந்த எக்ஸாம்பிள் கான்டெக்ஸ்டுலா பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு தெரியறது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து நான் எதையும் பார்க்கறேன், லைட்டையும் சேர்த்து பார்க்கறேன். புரியுறதா? சரி, இப்ப என்ன இங்க இருக்கங்க? இப்ப என்ன தெரியுது? ஒன்னும் தெரியல சொல்லுவோம், கரெக்டா? மிஸ்டேக் புரியுறதா உங்களுக்கு? கை பார்க்கும் போது லைட்டையும் சேர்த்து பாக்குறேன்னு சொல்றேன், கை எடுத்துட்டேன்னா இங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்றோம். ஆனா இங்க லைட் இருக்கா இல்லையா? இது எக்ஸாம்பிள். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த உடம்பு, உடம்பு இருக்கு, உடம்பு தெரியுது, உடம்பு வேலை செய்யறது, உடம்பு ஆக்டிவா இருக்கு, கரெக்ட்? உடம்பு நீ இருக்குன்னு பார்க்கும் போதே உள்ள ஒரு சேத்தன தத்துவம் இருக்கு. ஏன்னா உடம்பு வந்து மேட்டர், ஜடம், அதுவா ஒன்றும் செய்ய முடியாது, கரெக்ட்? இந்த உடம்பு இயங்கிறதுக்கு காரணம் ஆத்ம சைத்தன்யம், கரெக்டா? அப்போ இந்த உடம்பு இருக்கிற மட்டும் நான் இருக்கேன், இந்த உடம்பு இல்லைன்னா நான் இல்லை. எப்படி? கை இருக்கிற மட்டும் லைட் இருக்கு, கை இல்லாத போது லைட் இல்லை, அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த உடம்பு எப்படி இருக்கு? ஆத்மாவை இந்த உடம்புக்கு லிமிட் பண்றதா விஷயமா இருக்கு, சொல்லலாம் இல்லையா? ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது? அனந்தம் சொன்னோம், நித்தியம் சொன்னோம், நிர்விகாரம் சொன்னோம், கரெக்ட்? மாறாம இருக்கக்கூடியது, எப்பவுமே இருக்கக்கூடியது, இதெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம். இது பேக்ரவுண்ட்ல ஓடிண்டே இருக்கணும். ஆனா உடம்பு எப்படி இருக்கு? மாறிண்டே இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறோம்? உடம்பு இருந்தா ஆத்மா இருக்கு, உடம்பு இல்லைன்னா ஆத்மா இல்லை. டெட் பாடிக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? நித்தியம் இருக்கு. இங்க லைட் இருக்கா இல்லையா? எப்படி சொல்ற?
லைட் இருக்குன்னு எப்படி உணர முடியறதோ, கரெக்ட். இது எக்ஸாம்பிள். ஆத்ம சைத்தன்யம் எப்பவுமே எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைந்து இருக்கிறது. ஆனா டெட் பாடி என்ன ஆகிறது, என்ன ஸ்டேட்ல போயிடுத்தது? உன்னுடைய சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் பிரிஞ்சிருத்துன்னா அது டிபி, ரிஃபைனா சொல்லுவோம். திருப்பி திருப்பி அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டிபி, டிபின்னா என்ன? டெட் பாடி. எனக்கு பிடி தான் தெரியும், டிபி அப்படி சொல்லக்கூடாது. என்ன அப்போ ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் செப்பரேட் ஆகிறதுனால அங்க எக்ஸ்பிரஸ் பண்ற மீடியம் கிடையாது, கரெக்ட். லைட் இருக்கு, ஆனா அதை தெரிவிக்கக்கூடிய மீடியம் இங்க இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கையை எடுத்துட்டேன் நான் சொல்லலாம், கரெக்ட் தானே? புரியறது இல்லை, ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அப்போ இந்த சரீரம் அதனால என்ன ஆகுறதுன்னா, எங்க மிஸ்டேக் நடக்கிறதுன்னா, கை இருக்கும் போது லைட் இருக்கு, இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, கரெக்ட். மிஸ்டேக் தானே அது. உடம்பு இருக்கும் போது உடம்பு நான் ஆத்மா இருக்கேன், உடம்பு இல்லைன்னா ஆத்மாவும் இல்லை. அப்போ ஆத்மாவையும் நீ டெம்பரரி அப்படின்னு நீ மிஸ்டேக் பண்ணிக்கிற. எதனால? உடம்பு தான் ஆத்மான்னு தப்பா நீ டிசைட் பண்ணதுனால. ஓகே, ஷரீரஹா மோஹா பதேஹே. ஷரீரம் எப்படி இருக்கு? இட் இஸ் பிகமிங் த லோகஸ் ஆஃப் மை மிஸ்கன்செப்ஷன். எந்த இடத்தில் எனக்கு என்னை பத்தி தவறான அறிவு ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கோ அது ஷரீரமா இருக்கு. இதே டெக்னிக்கலா உபாதின்னு சொல்ல போற பின்னாடி, அது அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் அது. ஓகே, இது புரிஞ்சது இல்லையா? கையோட எக்ஸாம்பிள் அதுக்கு உடம்புக்கும் சைத்தன்யக்கும் புரிஞ்சுது. ஓகே, அப்படி என்ன, அதே மாதிரி ஷரீரம் மோகாத் பதம், அல்லது இந்த ஷரீரம் தான் நான், ஷரீரம் நான் தாங்கிற டெல்யூஷன் மிஸ்கன்செப்ஷன்னால என்ன ஆகிறதுன்னா, ஷரீரமே மோகத்துக்கான அல்லது மிஸ்கன்செப்ஷனுக்கான ரூட் காசா ஆயிடுறது, கரெக்ட். ஷரீரம்னா ஷரீரத்ரயம்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ ஸ்தூல சரீரத்தை பார்த்துட்டு இருக்கோம், கரெக்ட். அப்புறம் எப்படிப்பட்ட கன்ஃபியூஷனா, அகம் மமேதி, அகம் மமேதி, அகங்காரம் மமகாரம், கரெக்ட். ஐ ஐ ஐ, நான் தான் நான் தான் நான் தான் சொல்றேன் இல்ல, அது அகங்காரம். என்னது 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 நிறைய சொல்லுவோம், எந்துடா எந்துடா எந்துடா, அது மமகாரம். அப்போ இந்த பாடி மேல இருக்கிற ஐ நோஷன் என்னது? அகங்காரஹா. அதனால என்ன ஆகிறது, இதுக்கு சம்பந்தப்பட்டவ என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணா, என்னுடைய அப்பா, என்னுடையது, எல்லாமே மைன் 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 சொல்றோம் இல்லையா, அது மமகாரஹா. புரியுதா? அகங்காரம் மமகாரம்னால என்ன ஆகிறது, உனக்கு துக்கம் துயரம் சம்சாரம். ஏன் அப்படி ஆகிறதுன்னா, I am claiming this body as me. Hence, whatever is connected to this body is mine. Whatever happens to the body, happened to me. புரியறதில்ல? என்னெல்லாம் உடம்புக்கு நடக்கிறதோ எனக்கு நடக்கிறது, கரெக்ட். இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னுடையது, அது என்ன நடந்தாலும் என்ன பாதிக்கிறது? சம்சாரம் புரியறது இல்லையா? எங்க துக்கம் ஏற்படுது? அகம் மம. சம்சாரம்னா என்ன சொல்லணும்? அகம் மம, அகங்காரம் மமகாரம், கிளியர். அதனால ஸ்தூல இதி ஈர்யதே புதைஹி. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உடம்ப வந்து நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது புதைஹி. யார் இன்டலெக்சுவலா, எது விவேகமா, இதை பிரிஞ்சுட்டு பிரிஞ்சு பார்த்து ஓகே இது நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது புதைஹி விவேகம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றார் அப்படின்னா, என்ன ரெண்டாவது லைன்ல, நபோ நபஸ்வ தகன அம்பு பூமயா. நமக்கு என்ன தெரியும், இந்த உடம்பு எப்படி வந்தது சொன்னா என்ன சொல்லுவோம்? 9 மாசம் எங்க அம்மா என்ன பெத்து போட்டா, கரெக்ட். அம்மா வயிற்றுக்குள்ள என்ன நடந்தது, என்ன நடந்தது, 9 மாசம் என்னெல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும், கரெக்ட். ஓகே,
அம்மா சாப்பிட்ற சாப்பாடு சொல்லுவோம், இதெல்லாம் நார்மல் சயின்ஸ் சொல்றது. வேதம் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எல்லா சரீரமும் அஞ்சு விஷயத்துல தயாரிக்கப்பட்டது. நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் போனீங்கன்னா ஒரு மெஷின் ஒன்று இருக்கும், மண் போடணும், சிமெண்ட் போடணும், ஜல்லி போடணும், தண்ணி விடணும், சரியா கரெக்டா? அப்புறம் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணணும், இந்த சாண்ட் அந்த சாண்ட் ஆட் பண்ணணும், என்ன பண்ணும் அது ரவுண்டாக சுற்றி காங்க்ரீட்டாக வரும். அது மாதிரி நபஹா நபஸ்வஹா தஹனஹா அம்புஹு பூமயஹா, இது என்னது? ஆகாயம், காற்று, அக்னி, ஜலம், பூமி, இந்த அஞ்சு பஞ்சபூதம்னு திருப்பி சொல்லக்கூடாது. ஒன்று அஞ்சு பூதம்னு சொல்லணும், இல்லை பஞ்சபூதம் சொல்லணும், சரியா? தப்பு பண்ணிடுவோம் எப்போவுமே. பஞ்சபூதத்தில் ஒரு காம்போசிஷனில் இது ப்ராடக்டாக வந்திருக்கு, சரியா? அஞ்சு விஷயத்துடைய ப்ராடக்ட், அதை தான் இங்கே சொல்கிறார். நபோ நபஸ்வ தகனஹனா அக்னியை குறிக்கிறது, அம்புஹுனா ஜலத்தை குறிக்கிறது, பூமயஹானா பூமி, சூக்ஷ்மானி பூதானி. இந்த அஞ்சு என்னது? ஆகாயம், காற்று, அனல், அனல்னா அக்னி. இந்த அஞ்சு விஷயம் என்னது? சூக்ஷ்ம பூதம். சூக்ஷ்ம பூதம்னா, சூக்ஷ்மம்னா என்னன்னு சொன்னோம், நாட் அவைலபிள் ஃபார் அப்பியரன்ஸ். இந்த அஞ்சு விஷயத்திலேருந்து என்னுடைய உடம்பானது வந்திருக்கிறது. பவந்தி தானி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பஞ்சபூதத்திலேருந்து இதோடைய ஒரு காம்போசிஷன், ஒரு ப்ராடக்ட் தான் இந்த அஞ்சு சர்டில் மேட்டருடைய விஷயமாக இந்த சரீரம் வந்திருக்கு, கரெக்ட்? அப்போ இதை தான் வந்து என்ன எப்படி நடக்கிறது அப்படின்னா, இந்த அஞ்சு விஷயமும் சேர்ந்து அந்த சிமெண்ட் மிக்சர் எப்படி சுத்துறதோ, என்ன பஞ்சீகரணம்னு ஒரு ப்ராசஸ் ஏற்படுறது, சரியா? பஞ்சீகரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஏற்பட்டு என்ன, அஞ்சு எலிமெண்ட்லேருந்து ஒரு ஒரு போர்ஷன் ஒன்று ஒன்று இடத்துல போய் ஜாயின் பண்ணி இந்த மொத்த ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல சரீரம் ஏற்படுறது, கரெக்டா? ஓகே, எதுக்கு இதை சொல்கிறார் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னா, நீ உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் என்ன, அது ஏதோ ஒரு ப்ராசஸில் வந்து நாலஞ்சு விஷயத்தை சேர்ந்து அது உருவாக்கப்பட்டது, கரெக்ட்? எது வந்து ஒரு விஷயத்தை சேர்ந்து வருதோ அது என்னாகும், ஒரு நாளைக்கு போயிடும். இந்த புக்கை அப்படியே வச்சுருந்தே வச்சுக்கோங்க, 50 வருஷம் என்னாகும்னா இது அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகிடும், தெரியுமா? ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், ஆனால் இது அப்படியே இருக்காது, கண்டினியூஸாக சேஞ்சிங்காக இருக்கு, கண்டினியூஸாக அழியக்கூடிய விஷயமாக இருக்கு, புரியுது இல்லையா? அப்படி சொல்லி அதனால் ப்ளீஸ் திங்க், நீங்களே யோசிச்சுக்கோங்க. சங்கரர் சொல்கிறார், ஹே சிஷ்யா யோசிச்சு பாரு, இப்படி மாறிண்டே இருக்கக்கூடிய அழியக்கூடிய விஷயம் என்ன, நீ எப்படிப்பா ஆக முடியும், எப்படி அது ஆத்ம சைத்தன்யம் ஆக முடியும், கரெக்ட்? இந்த கான்செப்டில் என்ன அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ண போறேன்னா, எப்படி இந்த பஞ்சீகரணம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன, எப்படி இந்த உடம்பு உலகத்து கூட கான்டாக்ட் பண்ணுறது, உலகத்து கூட கான்டாக்ட் பண்ணி என்ன நடக்கிறது அப்படின்னு டெவலப் பண்ணின்னு போய் எது பந்தம்னு டிரைவ் பண்ணி அழகாக சொல்ல போகிறார். ஃபைனலாக என்ன சொல்ல போகிறாருன்னா, ஸ்தூல சரீரம் அனாத்மா, அந்த அனாத்மா நான் கிடையாது, அகம் ஆத்மா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் ஸ்பெஷல் அன்பார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். மத்தாப்பு தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லபடியாக சேஃபாக கொண்டாடுங்கோ.
ஸ்ரேஷா நிகந்தி காமோ சர்வே மதுமஜி ஹோமி ராலகேஷ் பிரகாசமே சுவாமி பிரசாத.